விருதாச்சலத்தில் சாலை வசதி செய்து தரக்கோரி சுமார் 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த முருகன்குடி கிராமத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறது. இந்த கிராமத்தில் உள்ள மேட்டுத் தெருவில் பல ஆண்டுகளாக சாலை வசதி செய்து தராமல் ஊராட்சி நிர்வாகம் அலட்சியமாக செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதனால் சாலைகளில் சாக்கடை கழிவுநீர் தேங்கி தொற்று நோய் பரவுவதாகவும் போக்குவரத்துக்கு பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதாகவும் கூறி சாலை வசதி செய்து தரக்கோரி பலமுறை மாவட்ட நிர்வாகத்திடம் மனு அளித்துள்ளனர். ஆனால் புகார்களின் மீது எந்தவித நடவடிக்கையையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் கையில் பதாகைகளை ஏந்தி விருதாச்சலம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்தையும் தமிழக அரசையும் கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதனையடுத்து வருவாய்த்துறை அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் நடத்தி 15 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இதனால் கிராம மக்கள் போராட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர். நாங்கள் முருகன்குடியில் மேட்டுத் தெருவில் வசித்து வருகிறோம். எங்களுக்கு வந்து 25 ஆண்டுகளுக்கு மேலே சாலை வசதிங்கிறது செய்து தரப்படலை. நாங்கள் கோட்டாட்சியர் அலுவலகம், வட்டாட்சியர் அலுவலகம், அதில்லாத மாவட்ட ஆட்சியரையும் சந்தித்து மனுக்கள் அதிகமாக வழங்கியிருக்கிறோம். நிறைய மனுக்கள் கொடுத்துமே அதன் அடிப்படையில் எங்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கலை, சாலையும் அமைத்து தரல. ஊராட்சி மன்ற தலைவரும் வந்து இழுக்கடிச்சிட்டே இருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து விரைவில் வந்து சாலை வசதி அமைத்து தரணும். அதனால் இப்போ வந்து கோட்டாட்சியர் அலுவலகம் முன்னே வந்து நாங்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கோம்.